என் ஃப்ரெண்ட் எனக்கு சாபம் விட்டானு தெரியல, இப்படி மாட்டிக்கிட்ட. ரீசனாக அண்ணாத்த படத்துக்கு ரெண்டாவது நாள் மார்னிங் ஷோ ஃப்ரெண்டும் நானும் போகலான்னு புக் பண்ணியிருந்தேன். பட் முதல் நாளே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால ஃப்ரெண்ட்க்கு டிக்கெட் அனுப்பிச்சுட்டு நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். 8:20 மார்னிங் ஷோ அவன் தனியாக போய் பார்த்துட்டு வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. இனி வரைக்கும் அந்த டிக்கெட் காசு கூட அனுப்பல. சரி அது விடுங்க, அவன் கண்டிப்பாக சாபம் விட்டுருப்பான். நேத்துன்னு பார்த்து எனக்கு தெரியாமல் வீட்டில் அண்ணா வந்து ஃபேமிலி மூவிக்கு ஃபேமிலிக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டான். எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பட் எப்படியோ என்னை எடுத்துட்டு போயிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தங்கச்சி சென்டிமெண்ட் வச்ச ஒரு படம், லைட்டாக சீரியல் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் தலைவருக்காக தான் பார்த்தோம். இன்டர்வெல்ல நம்ம பாப்கார்ன் வாங்கி தான் நான் இங்கே இருக்கிற நாச்சோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அதுவும் ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.